இவங்க வந்திருக்கல ஸ்ரீதரன் உஷா பாடுங்கம்மா. சொல்றேன் சார், ஒரு நிமிஷம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானுரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் த்ரிபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஓம். வேற யாராவது சொல்றாளா சார்? நாங்க அச்சுதே நீங்க ஸ்ரீடா தெரியுமா சொல்லுங்க படமா அச்சுத்தம் அச்சுத்தம் கேசவம் ராமநாராயணம் அச்சுத்தம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லவம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லவம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராமா ஹரே ராம ராமா ஹரே ஹரே ராமா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகாராதிதம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகாராதிதம் இந்திரா மந்திரம் சேதசா சுந்தரம் இந்திரா மந்திரம் சேதசா சுந்தரம் தேவகீ நந்தனம் நந்தஜம் சந்தஜே தேவகீ நந்தனம் நந்தஜம் சந்தஜே ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராமா ஹரே ராம ராமா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராமா ஹரே ராம ராமா ஹரே விஷ்ணவே ஜிஷ்ணவே சங்கினே சக்ரிணே விஷ்ணவே ஜிஷ்ணவே சங்கினே சக்ரிணே ருக்மணி ராகினே ஜானகி ஜானயே ருக்மிணி ராகினே ஜானகி ஜானயே வல்லவி வல்லபாயார்ச்சிதாயாத்மனே வல்லவி வல்லபாயார்ச்சிதாயாத்மனே கம்சவித்வம்சினே வம்சிதேனே தே நம கம்சவித்வம்சினே தே நம வம்சிசே நம சாரி சார் தெரிய வரல. ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராமா ஹரே ராம ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராமா ஹரே ராம ராமா ஹரே ராம ராமா ஹரே ராம ராமா ஹரே ஓம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ வீணஹ பரதர்மா ஸ்வநிஷ்டிதா. ஸ்வபாவநியதம் கர்ம குருவன் ஆப்னோதி கில்பிஷம். நம்முடைய ஸ்வதர்மம்
ஸ்வதர்மம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சிம்பிளாக நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அதை புரிந்து கொள்ளணும். ஸ்வதர்மம் அவரவருக்கு உரித்தான, அப்போ உடனே அவரவருக்கு இடப்பட்ட தர்மம் அப்படின்னா உடனே வந்து யார் இடறாங்க அவருக்கு, அவருடைய கடமை என்ன செய்யணும், உடனே அதுலேருந்து ஜாதி உயர்வு தாழ்வு அதெல்லாம் அதுக்கு வருது. ஆனால் அப்படி இல்லை, அவரவருக்கு கை வந்த எப்படி வருது ஒரு கர்மம், அவருக்கு பிராரப்தம் போன ஜென்மத்தில் அவர் செய்ததுடைய அவருடைய எஞ்சியிருக்கிற வாசனைகள் அது விஷயமா, அந்த மாதிரி பல காரணங்களால இப்போ கை இப்போ இந்த க்ஷணம் கிடைக்கிற தர்மம் கர்மம். இப்போ எனக்கு பசிக்கிறது சாப்பிட்றது அந்த மாதிரி இப்போ இந்த க்ஷணத்துக்கு மட்டும் அது சாப்பிட்ட உடனே பூர்த்தியாகுது, தேவை பூர்த்தியாகுது. அப்புறம் நைமித்திக கர்மம், நம்ம ஒரு குறிப்பிட்ட காரணமாக எல்லா நாளும் செய்யறது இல்லை, அது ரொட்டீன் இல்லை, நித்தியம் இல்லை, ஆனால் அந்த ஒரு நிமித்தமாக ஒரு அந்த நாளுக்காக அந்த ஒரு கிளைமேட்டுக்காக அந்த சீசனுக்காக அந்த சூழ்நிலைக்காக நம்ம கிட்ட வரக்கூடிய கர்மங்கள் நைமித்திக அந்த மாதிரி கர்மங்கள்ல வகையில் அந்த மாதிரி அவரவர் தனக்கு தன் கையில வந்த கர்மங்களை செய்வர். அதை வந்து ஸ்வதர்மம், அதை உயர்ந்ததாக நினைத்து அதுவே சிறந்தது அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்பவனுக்கு பாபம் வருவதில்லை, பாபம் ஒட்டுவதில்லை. ஸ்வபாவன் யதங் கர்ம குருவன் ஆப்னோதி கில்விஷம் எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ துவந்தாதீதோ விமத்சர சமசித்தாவசித்தோ கிருத்வாபினன் பத்தியதே. அதேதான், எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ, கிடைக்காமல் நம்ம நாடாமல் நம்ம கைக்கு வரக்கூடிய அந்த லாபத்தில் லாபம்னா எது நமக்கு லபிக்கிறதோ, எது நம்ம கிட்ட வருகிறது, லாபம்னா லாபம் நஷ்டம் அந்த லாபம் இல்லை, நம்ம கையில எது வருகிறதோ நாம் எதிர்பார்க்காமல் நாம் நாடாமல் நாம் முயற்சி ஏதும் செய்யாமல் நமக்கு எது வருதோ அதிலேயே சந்துஷ்டனாக இருப்பது, அதிலேயே திருப்தி அடைந்தவனாக இருப்பது. எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ துவந்தாதீதோ விமத்சர துவந்தத்திற்கு அதீதன், துவந்தம் டியூவல் டியூவாலிட்டி, லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் வெயில் மழை குளிர் உஷ்ணம் உயர்வு தாழ்வு அவமானம் மானம் மரியாதை அவமரியாதை, இந்த மாதிரி ரெண்டு ஜென்மம் மரணம் இந்த மாதிரி ரெண்டு ரெட்டையர்கள் ரெட்டையர்கள். ஆனால் இந்த ரெட்டையர்கள் ரெண்டும் ஒண்ணுக்கொண்டு எதிரானது, எதிரானதுல எது வந்தாலும் அதுவே நிரந்தரம் இல்லை, இன்னொன்று வரும் சைக்கிள். நம்ம தேசத்துல இந்து தர்மத்தில் மட்டும்தான் சக்கரம் சைக்கிள் அப்படிங்கிறோம், ஜீவன் சக்கரம் கால சக்கரம் கர்ம சக்கரம் இப்படி பல சக்கரங்கள் சக்கரங்கள்ங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம், அதுதான் நமக்கு நம்முடைய கருத்து பிலாசபியோடைய அடிப்படை. ஒன்று சைக்கிளிக் சக்கரம், இன்னொன்று லீனியர் நேர்கோடு. லீனியர் லீனியர் அடிப்படையில் நமக்கு தத்துவம்னா அந்த லீனியராக இருப்பது அதுக்கு ஆரம்பம் உண்டு முடிவு உண்டு. சக்கரத்துக்கு சைக்கிளுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது, அனாதி அனந்தம். சைக்கிளுக்கு நீங்கள் எதை வேணா எடுங்க, வாரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி, திரும்ப அடுத்த சைக்கிள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி மாசங்கள். அதே போல காலையில சூரிய உதயம் சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் திரும்ப சூரிய உதயம் திரும்ப சூரியன் அஸ்தமனம், அப்புறம் சத்துர்யுகங்கள் ஒரு குறிப்பிட்ட சத்துர்யுகம் முடிந்தா முடிஞ்சு போச்சு, இல்லை திரும்ப அடுத்த ரவுண்டு இரண்டாவது சத்துர்யுகம், சத்யயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம், திரும்ப சத்யயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் திரும்ப எத்தனை தடவை. அதனால தான் கேலண்டரே நம்ம தேசத்தில் கிடையாது, கேலண்டர்னா
இயேசுப்பர் வந்து 2000 என்ன எத்தனை வருஷம் ஆச்சு? 2023 இயேசுப்பர். இந்த மாதிரி ஒவ்வொரு சத்திரியும் கட்டிலையும் ஒரு இயேசுப்பர். ஆனால் நீ எந்த கேலண்டர் வச்சுப்ப? கேலண்டரே கிடையாது, ராமர் பேரில் கேலண்டர் கிடையாது, நம்ம பேரில் கேலண்டர் கிடையாது. இப்போ கிறிஸ்துவனை பார்த்து நாமும் ஆரம்பிச்சோம். ஆனால் இப்போ இருக்கிற இன்னைக்கு இருக்கிற நட்சத்திர நிலை, வான கிரகங்களுடைய நிலை அதுதான் நம்ம. இன்னைக்கு விக்ரமாதித்ய ஆண்டுடைய 2000 என்ன வருஷம்? அந்த இந்த ஆண்டு சக்கன் அவனுடைய ஆண்டுல, சக்க சம்வத்சரத்துல இன்னைக்கு 1900 என்ன எத்தனையாவது வருஷம்? அது என்ன பண்ண போறது நமக்கு? அது சும்மா அறிவு ரீதியான விஷயம் தான். ஒரு சில பேருக்கு இருக்கு விக்ரமாதித்ய பேர்ல ஒரு கேலண்டர் இருக்கு, சக்கன் சக்க சம்வத்சரம்னு இருக்கு, கலியுகாப்தம் இருக்கு, கலியுகம் 28வது கலியுகம், அதுல இன்னைக்கு 5161 இது 60 125 அந்த மாதிரி இருக்கும். 5125 4 எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி 1 2 கேலண்டர் இருக்கு. ஆனால் அதுக்கு பெரிய மகத்துவம் இல்லை. ராமாவதாரம் திரேதாயுகத்தில் நடந்தது. இது ஒரே ஒரு திரேதாயுகமா? ஆயிரக்கணக்கான திரேதாயுகம் வந்துட்டு போய் சத்துரியுகங்கள். ஒரே ஒரு மன்வந்தாரத்தில் 71 சத்துரியுகம் இருக்கு இல்லையா? 71, ஆமாம், சத்துரியுகமே. அப்போ ஒவ்வொரு சத்துரியுகத்திலையும் ஒவ்வொரு திரேதாயுகத்திலையும் ராமன் பிறந்திருக்கலாம். சைக்கிளுக்கு ராமன் தான், அது வேற பெயர்ல பிறந்திருப்பான். ஆனால் நமக்கு முடிவே கிடையாது, அவதாரங்களையும் முடிவு கிடையாது. இதுதான் கடைசி இறைவனிடம் இருக்கும் ஸ்டாக்கு. ஒரே ஒரு தூதுவன் தான் இருக்கிறான். அந்த ஒரே ஒரு தூதுவன் அனுப்பி வச்சிட்டாரு. இறைவனுடைய தூதுவன், இறை தூதன் அப்படிங்கிற ஸ்டாக்கு முடிஞ்சு போச்சு. அப்படி கிடையாது, மீண்டும் மீண்டும் தோன்றுவேன். அவர் சொல்றார் பாருங்க, எதா எதா ஹி தர்மஸ்ய ஜ்ஞானி பவதி பாரத அபியுத்தான தர்மஸ்ய ததாத்மான சிருஜாமியம் பரித்ராணாய சாதுனான் விநாசாய சதுஷ்பிருதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலும், ஒவ்வொரு யுகத்திலும். ஆனால் இங்க வந்து சாதுக்கள் அவதாரங்களுடைய எண்ணிக்கை வந்து லிமிட்டட் இல்லை. முடிஞ்சு போச்சு அப்போ வந்தது, அதோட சரி. இந்த கிராஃபி அது என்ன, அது சினிமா தானே? டிராக்குலா? டிராக்குலா இல்லை, ஜுராசிக் பார்க். ஜுராசிக். அந்த அந்த மிருகம் என்ன மிருகம்? அந்த மிருகம் வந்து முடிஞ்சு போச்சு, இனிமே அது வர. அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை, அது முடியாது, திரும்ப வரும். யோகத்தை பத்தி சொல்றார் பாருங்க, அழிஞ்சு போச்சு, மறைஞ்சு போச்சு, கால சக்கரத்துல நாளடைவில் அது மறைஞ்சு போச்சு, ஆனா திரும்ப அது தோன்றுகிறது, தோன்றும். இந்த இது வந்து நம்ம இனிமே வராது, நம்ம இனிமே அந்த மாதிரி ரிஷிகளே வரமாட்டாங்க அப்படின்லாம் இல்லை, வர்றான், திரும்ப வரும். அழிந்து போச்சு உலகத்திலே பாருங்களேன், நீங்கள் சமுதாயத்தில் கெட்டு போகிறது, கெட்டு போகிறது, கெட்டு போகிறது, கெட்டு போகிறது, ரொம்ப மோசமாக கெட்டு போகிறது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திரும்ப ரீதி வந்து இதில் திருத்தர முயற்சி நடந்து, இதில் உயர்த்தர முயற்சி நடந்து, மெதுவாக 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 திரும்ப உயரத்தில் சிகரத்துக்கு போய் சேருது சிவிலைசேஷன். திரும்ப மெதுவாக அந்த சிகரத்துக்கு போனோடனே ஒரு அகந்தை, ஒரு திமிர் வரும்போது மெதுவாக மெதுவாக கிட்ட போய் கீழே கீழே நோக்கு. சைக்கிளிக், லீனியர் இல்லை. லீனியர் வித் வித் எண்ட், வித் பிகினிங். இயேசு வந்து இத்தனை வருஷம் முன்னால் பிறந்தாரு, அவர் காலம் ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் பணத்தை பணமெல்லாம் காத்துருக்கணும் இயேசுக்காக. அவர் ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு, தீர்ப்பு, அது வரைக்கும் காத்துருக்கணும். இங்கே எப்படி இல்லை, இது சக்கரம், நம்ம வாழ்க்கையும் சக்கரம், ஜென்மத்திலேருந்து மரணம், ஜென்ம மரண சுழற்சி, சுழற்சி, நோ லீனியாரிட்டி, சைக்ளிக். அதுதான் ஏசு சகஜம் கர்ம கோந்தே சந்தோஷம் இல்லை இல்லை.
यदृच्छया लाभ संतुष्टो द्वंद्वातीतो विमत्सर है, द्वंद्वंगलुक्कु अप्पार्पट्टदु, द्वंद्वंगलुक्कु अप्पार्पट्टदु, சுகம் வந்தா துக்கம் வரும், துக்கம் இருந்தா சுகம் வரும், துக்கமே தொடருது, எண்டு இல்லாம முடிவில்லாம துக்கமே அப்படின்னா முடியாது. வெயில் காலம் வந்தா மழை காலம் வரும், மழை காலம் வந்தா குளிர்காலம் வரும், வசந்த காலம் வரும், மீண்டும் வெயில் காலம் வரும். ஒரு தடவை வெயில் காலம் வந்தா இனிமே லைஃப் லாங் வெயில் காலம் தான், மாற்றமே கிடையாது. அது இல்லை சைக்கிளிக், நம்ம மட்டும் இல்லை எல்லா கோளங்களும் சைக்கிள், அங்கே மற்ற கோளங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் சை, கோளம்னாலே சை, ஸ்பியர் வட்டம், கோளம் பூகோளம், பூமி ஸ்பியர் வடிவம், பந்து வடிவத்தில் இருப்பது, கோள வடிவத்தில். அதனால சைக்கிளிக் தான் நம்முடைய கண்ணோட்டம். நம்ம காய்கறிகள் பயிர் பயிர் இந்த தடவை தை மாசத்துல ஒரு பயிர் வந்தா நெல் அது மீண்டும் வரும், அதோட முடிவில்லை, அடுத்தது வரும். இந்த அடுத்தது வருவதற்கான விதைகளை நம்ம சேமித்து வைக்கிறது நம்முடைய பொறுப்பு, அடுத்து வருவாக்கணும்னு சொன்னோம். எல்லாத்தையும் சோ சோத்த தின்னு முடிச்சுட்டு அப்புறம் விதைக்காக எங்கேயோ போய் தேடி கையேந்தி அவன்லையோ கம்பெனிகிட்ட போய் வாங்கி அந்த விதையை போட்டு, அது வந்து அறிவில்லாத நிலை. நாம அடுத்தது திரும்ப வரும் வரணும், அதுக்காக அந்த விதையை நாம் சேமித்து வைக்கிறோம். அடுத்த உருவாக்குதல், அடுத்த பிறப்புக்கு நம்ம ரெடியா இருக்கணும், அடுத்த பிறப்பு உண்டுன்னு நமக்கு மனசுல உறுதி இருக்கணும். அந்த மாதிரி இந்த கதா இந்த ரெட்டையர்கள் எல்லாமே மாறி மாறி வரக்கூடியது. துவந்தாதீதோ விமத்சர, பொறாமை இல்லாதவன், பொறாமை இல்லாமல் விமத்சர, மத்சரியம் மாத்சரியம் மத்சரம் மச்சரம்னு எழுதியிருக்கான் ஒரு இடத்துல, மச்சரம் பாவம் மீன், மச்சான மீன், அந்த மீன் கூட அது இல்லை, மத்ஸ்ய மா இத்து இசு மத்ஸ்ய, மச்ச இல்லை. ஆனா கொச்சையான ஹிந்தி மொழியில மச்சி, கொச்சையில பேசினா என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா சொல்லலாம், பட் மொழியில மத்ஸ்யம் தான் அதுக்கு பேர். அது மாதிரி இது வந்து விமர்சர, பொறாமை இல்லாமல் துவந்தாதீதோ விமர்சர, சமசித்தாவசித்தோ பத்தியதே, சித்த அசித்த வெற்றிகள் தோல்விகளில் விடாமல் தொடர்ந்து அழுக்காமல் நின்று விடாமல் செய்பவன், அவன் பந்தப்படுவதில்லை, அவன் கட்டப்படுவதில்லை. தத்வாதீதோ விமர்சர சமசி சித்தாவ சித்தோ சக்கிருத்வா பின்னணிவர். ஓ, இது நான் வேற எங்கே போயிட்டேனா, நாலாவது அத்தியாயத்துக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன், பதினெட்டாவது ஸ்லோ, இந்த ஸ்லோகம் சொல்லுங்க. 48 தான் மாமா, இப்ப சகஜம் கர்ம கௌந்தேய தான் இப்ப சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது தோஷம் அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா அபினத்யதே, விததா அது சிவஹ. எங்க எதிர்ச்சியா லாப சந்துஷ்டம் எங்க வருது, நாலாவது அத்தியாயத்துல வருதுன்னு நினைக்கிறேன், குறைஞ்சது ஜம்ப் ஆகி எங்கேயோ போயிடுச்சு. 47 சகஜம் கர்ம கௌந்தேய, சகஜம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாஜ் இல்ல, சகஜம் இல்ல, கர்மம் சகஜம் கர்ம கௌந்தேய ததோஷம் சதோஷமா அபினத்யதே சர்வாரம்பா ஹி தோஷேன தூமேனாக்னி ரிவாவிருதாஹ. சகஜ கர்ம, சகஜமான நமக்கு வாய்த்த கர்மங்கள், சகஜமாக நாம் அதற்காக முயற்சி செய்யாமல், அதற்காக நாம் டார்கெட் வைக்காமல், அதற்கு பிரயத்தனம் செய்யாமல், சகஜமாக நமக்கு கையில் வந்த நமக்கு வாய்த்த கர்மங்கள் சொல், அது தோஷம் உள்ளதாக இருந்தாலும், தோஷம் உள்ளதாக இருந்தாலும் அதை விட்டுவிடக் கூடாது. சஹஜம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர சஹயஜ்ஞாக பிரஜாக சிருஷ்வா, அல்லல்ல முக்த சங்க சமாச்சர சர்வாரம்ப
சர்வாகர்ம சர்வாகர்ம காஹி தோஷேன தூமேனா நிரிபாவதா. எந்த கர்மத்தை எடுத்தாலும் அதுல தோஷம் இருக்கு. எப்படி புகை இருந்தா அக்னி இருக்கோ, தூம அப்படின்னா புகை, அக்னி தூமேனா நிரிபாவதா. இவ அதற்போல் தூம அப்படின்னா நம்ம அந்த வால் நட்சத்திரத்துக்கு என்ன பேரு? சமஸ்கிருதத்துல வால் நட்சத்திரத்துக்கு தூமகேது அப்படின்னு பேர். புகைய பின்னால புகையை விட்டுட்டே இருக்கிறேன் அந்த நட்சத்திரம் வால் நட்சத்திரம். தூமே நாக்னே நிவாவுத்தாக அந்த அதற்கு சமமாக அதை போல சகஜம் கர்ம கோந்தேய சதோஷம் அபினத்யதே. தோஷத்துடன் கூடியதாக இருந்தாலும் அதை விட்டுவிடக்கூடாது, அதை செய்யணும். சர்வாரம்ப எல்லா கர்மங்களும் எதை எது செய்யப்படுகிறதோ எது ஆரம்பிக்கப்படுகிறதோ அப்படி எல்லா கர்மங்களும் தோஷம் நிறைந்ததே, தோஷம் கொண்டதே, பர்ஃபெக்ட் கர்மம், தோஷமே இல்லை. அப்படி ஏதாவது இருக்க விவசாயிகள் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க நிறைய பேர். என்ன விவசாயம் தன் பையன் அதில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, விவசாயி மட்டும்தானா? குயவன் தன் பையனை குயவனாக நினைக்கிறான். நேற்று அந்த வேல்ஸில் போயிருந்தபோது அந்த ஜெர்மன் பெண்ணு பெரிய லட்சாதிபதி இந்த தேசத்தில், ஏதோ ஒரு சொந்த செலவில் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கார். இந்த ஸ்கூலில் ஒரு வருஷம் தங்குறார் வேல்ஸில். அவன் என்ன சொல்லி கொடுக்குறான்? எம்எஸ்சி படித்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இல்லை, பானை செய்யறது, பாட்டரி, அது இப்போ ஃபேஷனாக இருக்குது. யாரோ வெள்ளக்கார பொண்ணு வந்து சொல்லி கொடுத்தா அது ஃபேஷன். ஆனால் நம்ம ஊரில் நெசவ அந்த குயவன் வந்து அழகாக செய்கிறார், அது வந்து நமக்கு அதை மதிக்கிறது இல்லை, அவரே மதிக்கிறது இல்லை. அவர் தன் பையன் இந்த மாதிரி இதுக்கு வரணும், இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இப்போ வரைக்கும் இருக்கிற லெவலை வந்து உயர்த்தணும், அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புது புது ப்ராடக்டை ரெடி பண்ணணும், அதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா அவர் வெறுக்கிறார் அந்த தொழிலை. என்ன தலையெழுத்து நான் இதில் வந்துச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, குயவன் மட்டுமா? பார்த்தா ஐயரு பூஜை பண்ணுறவர், அவங்க பொண்ணு ஒரு மூணு பொண்ணுங்க அவருக்கு, நம்ம தெரிந்த ஒருத்தர் வீட்டில் வந்து காரியம் எல்லாம் பண்ணி போவார். அந்த மூணு பொண்ணுங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எப்படி என்ன மாதிரி கல்யாணம் உங்கள் கற்பனையில் என்ன? என ஒரே கண்டிஷன், இந்த சட்டை போடாத ஆளு நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிங்கள. அதுலேயும் தோஷம், பாவம், நம்ம திராவிட கழகத்தில் எவ்வளோ மோசமான வன்முறையெல்லாம் நடந்தவோ கூட இந்த ஆள் பஞ்சகத்தை கட்டிட்டு சட்டையை மேலே ஒரு துண்டை போத்திக்கிட்டு உடம்புல சட்டை ஃபேஷனாக எதுவும் போட்டுக்காம குடுமி வளர்த்துட்டு தலைமையிற்கு கூட போ ஃபேஷன் பண்ணிக்காம கையில் லேப்டாப் எடுத்துக்காம மொபைல் எடுத்துக்காம கையில் தர்பப்புல் எடுத்துக்கிட்டு அப்படி இவர் வாழ்க்கை இத்தனை வருஷம் இதுவும் இதெல்லாம் உயிரோட வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது தோஷம் இல்லாமல் இல்லை மக்கள் பார்வையில். அது ஐயே நான் அந்த மாதிரி கோவில் ஐயரு கோவில் பூஜை பண்ணல, நான் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தீவிரமாக சொல்லுது அந்த பொண்ணு. அப்படி அந்த மாதிரி சொல்லுது. அதனால சதோஷம் அபினத்தியது, தோஷம் கொண்டவை தான் எல்லா கர்மங்களும். எல்லா கர்மங்களும் தோஷம் கொண்டவை, குறையில்லாத கர்மம் ஏதாவது இருக்கு எல்லாத்துலேயும். நான் ஒரு தடவை ஸ்கூலில் பெற்றோர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தினேன், எல்லா அப்பாவையும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க சொன்னேன், உங்கள் அப்பா உங்கள் பேர் எழுதுங்க, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு எழுதுங்க, அந்த தொழில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா திருப்திகரமாக இருக்கான்னு எழுதுங்க, திருப்திகரமாக இல்லைன்னா நீங்கள் என்ன தொழில் பண்ண விரும்புகிறீங்க, என்ன வேலைக்கு போக விரும்புகிறீங்கன்னு எழுதுங்க. அப்படி எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க. பார்த்தா இவன் என்ன ஐயா அது மோசம், நான் அதை விட்டுட்டு இதை செய்யணும்னு சொல்கிறான். ஒரு ஆள் அவன் எதை மோசம்னு விடணும்னு நினைக்கிறானோ இன்னொருத்த சொல்கிறான் நான் அதுவா மாறணும்னு சொல்றேன். போலீஸ்காரன் தன்னுடைய தொழிலில் குறைய சொல்றான், நான் வந்து சின்ன கடையாவது பெட்டி கடையாவது வச்சு குழைக்கணும், வேண்டாம் அந்த போலீஸுங்கிறான். அவன் பெட்டி கடை வச்சுங்கிறாள் ஐயா ஏரே தொந்தரவு, போலீஸ் தொந்தரவு, வருமானமே இல்லை,
நாள் முழுக்க உட்கார வேண்டியிருக்கு, ஒரு தூக்கம் கூட சரியாகல அப்படின்னு பல தோஷம் சொல்லுவோம். அதனால சர்வாரம்பா இது ஓகேன்னு, எல்லாம் தோஷத்துடன் கூடியவை எல்லா கர்மங்களும். ஆனால் தோஷத்துடன் கூடியதாக உங்களுக்கு பட்டாலும் தன்னுடைய சகஜமாக தன் கையில் வரக்கூடிய கர்மங்களை விட்டுவிடக்கூடாது, தியாகம் செய்துவிடக்கூடாது. இப்போ இன்னைக்கு கொலு வச்சிருக்கிற அந்த அம்மா வீட்டில் நான் போயிருந்தேன், கொலு உட்காந்துருந்தேன், கேட்டேன், ஏம்மா உங்க பேத்திக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இதில் அப்படின்னா, ஜீன்ஸ் அவள் வந்து அவள் பாட்டுக்கு இருக்க ஜீன்ஸ் போட்டுல நெத்தியில போட்டு அவள் வைக்காம கையில வளையல் போடாம அவளுக்கு எப்படி இந்த கொலு வைக்கணும், அம்பாவை பூஜை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், அந்த பொம்மைகளை சேகரிக்கணும், அந்த பொம்மைகளை மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் எப்படி அடுத்த 50 வருஷம் ஏதோ முக்கிய முனகி இருக்கும் கொஞ்ச நாள், அவ்வளோதான் இதெல்லாம் செத்து போயிடும், அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் பற்றி ஆர்வமே இல்லை. எல்லா விஷயத்துலையும் இப்படி தான், நல்ல நல்ல ரெசிபி கொஞ்சம் கஷ்டப்படணும், இலை என்ன இலை இலை தோசையா, அது மாதிரி ஒரு தோசை எங்கள் அம்மா பண்ணுவார், இலையில வச்சு அதை வந்து இது பண்ணுவோம். எனக்கு இப்போ பேர் ஞாபகம் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, அதில் நான் சாப்பிட்டதே இல்லை, இத்தனை நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு போகிறேன், தெரியல, மறந்து போயிடும், போயிடும் அவ்வளோதான், சொல்லி கொடுக்கல அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் இல்லை. அப்போ அப்புறம் யாராவது கண்டுபிடிக்கும், ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் போது, இந்த ஓட்டத்துலேருந்து கொஞ்சம் விடுபடும் போது புதுசாக ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு இந்த பழைய டிஷ் எல்லாம் எங்கேயோ கண்டுபிடிக்கும். இதெல்லாம் போட்டு யூடியூப்ல போட்டு வச்சு, இல்லைன்னா பேப்பர்ல எழுதி வச்சு, தாமிர புத்தகத்தை காப்பர் பிளேட்ல எழுதி வச்சு, பூமிக்கு அடியில 200 அடி ஆழத்துல புதைச்சி வைக்கணும். இந்த சேவை எப்படி பண்றது, அந்த இளவடாயம் எப்படி பண்றது, இந்த மாதிரி விஷயம் தான். வெரி அன்பார்ச்சுனேட், தோஷத்துடன் கூடியதாக இருந்தாலும் அவற்றை நாம் தியாகம் செய்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதுதான் இன்றைய இன்றைய ஸ்லோகம். சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷம் அபின தியஜேத், சதோஷம் தோஷத்துடன் கூடிய அப்படின்னு சொல்லு. சரி, நீங்க ஏதாவது சொல்லணும், கேட்கணும், பேசணும். சகஜம் கர்ம, நான் எப்படி அந்த ஸ்லோகத்துக்கு போனேன்னு தெரியல. ஸ்ரேயான் சதமோ வேணா பிரதமா சொல்றாங்க, கேள்வி சகஜம் கர்ம கொண்டே. ஓ, அதுக்கு அடுத்தது சகஜம் கர்ம கொண்டே தான். சரி, சொல்லி பேசுறீங்களா, ஏதாவது முடிப்போமா? ஓம் யோகேஸ்வரம் சச்சிதானந்த வாசுதேவம் ரஜபதி தர்மசம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்ரும், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்ரும், ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜெகத்ரும், ஓம் ஜெய் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண, கிருஷ்ண ஜெய் மாமா. ஸ்ரீ சார் கிருஷ்ண. சார், ஒரு ஆ, சந்தேகம், சொல்லுங்க. நான் வந்து மியூட்ல பேசிட்டு இருந்தேன், கவனிக்கல. இப்போ கேடு இருக்கிறதுனால கர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்றோம், அப்புறம் ஏன் நல்லது கெட்டதுன்னு ஏன் சார் பிரிக்கிறோம்? நல்வினை தீவினைங்கிறோம், முன்ஜென்ம கர்மங்கிறோம், அப்ப ஏன் அது மாதிரி பிரிக்கணும்? நம்ம தான் பிரிக்கிறோம், மனுஷன் தான். நீங்க நல்லதுன்னு சொல்லக்கூடியது வேற ஒரு சமுதாயத்துல கெட்டதா இருக்க வாய்ப்பு, நாம கெட்டதுன்னு ஒதுக்கணும்னு சொல்லக்கூடியது வேற ஒரு நாட்டுல நல்ல செயலா இருக்க வாய்ப்பு தெரியாது. இதெல்லாம் நம்ம மனுஷனுடைய கிளாசிபிகேஷன், செயல் செயல். இதான் நம்ம இயற்கையில கீதையில ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், இந்த தாமசமோ சாத்விகமோ ராஜசமோ இதெல்லாம் அவரவர் சுவாவப்படி சுவாவத்தில் பிறந்தக்கூடிய குணங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. அதனால இது வந்து நம்ம அதனால தான் நம்முடைய இலக்கியத்துல ராவணன் ஒரு மோசமான ஆளுன்னே சொல்லலை, ராமாயணத்துல எங்கும் சொல்லலை, ராவணனை கண்டித்து வெறும் கதையை அப்படியே சொல்றாங்க, கதையில வந்து தோண சொல்லலை, இது மோசம் இது மோசம் இவன் ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல, கதையை அப்படியே விதவுட் எனி கலர், விதவுட் எனி
சென்சார்ஷிப், அதை அடக்காம அதை மறைக்காம அப்புறம் அதுக்கு நிறம் கொடுக்காம. நீங்க சில சம்பவங்கள் எல்லாம் படிச்சா நமக்கு படிக்கும் போதே இன்னைய காலத்துல எம்பராசிங்கா மேடையிலேருந்து அந்த மாதிரி சம்பவங்களை படிச்சா நமக்கு கஷ்டமா இருக்கும். இதை யாராவது இவங்க கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது, அதை பத்தி சர்ச்சையே செய்ய விரும்புது. ஆனா மகாபாரதத்தையோ ராமாயணத்தையோ ஒன்றும் செய்யலைங்க, அப்படி இல்லைன்னா பாகுபடுத்தலை. இவை மோசடி, அவரவர் இது படி. ஆனா இந்த கர்மத்தை விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு ஏமாற்றத்தோடு அப்படின்னு நாம செய்தோம்னா அது நம்மை பந்தப்படுத்தும். உலக வாழ்க்கையில், உலகத்தில், ஜன்ம மரண சுழற்சியில் நம்மளை சிக்க வைக்கும். அவரை மட்டும் சொல்றோம், அதுல வந்து வெறும் கெட்ட கர்மம் செய்யறவனுக்கு மட்டும்னு சொல்லுங்க. பாசத்துடன், பற்றுடன், எதிர்பார்ப்புடன் செய்யற கர்மத்தை செய்யக்கூடிய எல்லாருக்கும். அதனால யஜ்ஞம் மாதிரி விஷயம் கூட எதிர்பார்ப்பு வைக்காமல் செய்வது. அனபேக்ஷ, எனக்கு பிடித்த பக்தன், அனபேக்ஷ, எதிர்பார்ப்புகள் இல்லாதவன், நல்ல எதிர்பார்ப்பு தானே அப்படின்னு. முக்தி கொடு, மோட்சம் கொடு, நல்ல எதிர்பார்ப்பு தானே. ஏன் கேட்கணும், நம்ம பாட்டு வாழும், மோட்சம் கிடைக்கணும் கிடைக்கும். அதுக்கு அது வேணும் கேட்பது நம்ம கையில. இந்த நம்ம சுபாவப்படி முயற்சியில ஈடுபட்டு கொண்டே இருப்பது மட்டும்தான் இருக்கு. கிடைப்பது கிடைக்காதது, அது வருவது, அதெல்லாம் வரும். அதை பற்றி ஆசைப்படக்கூடாதான்னு சொன்னா கூடாதுன்னு சொல்லல, ஆசைப்படாதே அப்படின்லாம் சொல்ல. ஆனந்தமா பஜனை பாடணும், ஆனந்தமா தன்னை மறந்து லயித்து அப்படியே ஆடிண்டே பாடணும், கைத்தட்டிண்டே பாடணும். எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், அதுக்காக பஜனை பாடணும். சொர்க்கம் கிடைக்க நல்ல ஆசை தானே, பஜனை நல்ல செயல் தானே, அதை கண்டிக்கல. ஆசை வைத்து செய்பவனை, ஆனா ஆசை இல்லாமல் செய்தா அது உயர்வு தரும் அப்படின்னு மட்டும் சொல்றது. அது எல்லா செயல்களுக்கும் பொருந்தும். கிளாசிபிகேஷன் இஸ் டன் ஒன்லி பை ஹியூமன்ஸ் நாட் தி சாஸ்திரா. சலோ, சரி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம் சார், நமஸ்காரம்.